ஹாய் கேஸ் வெல்கம் டு தி மனோஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் திஸ் இஸ் மனோஜ். இந்த வீடியோவில் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஏழை லைனில் ஆடியோ புக்கு கோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை தியரட்டிக்காக சொல்லணும்னா, நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பைத்தான் மாடியூலில் யூஸ் பண்ணி அதை வாசிக்க வைக்க போகிறோம். நம்ம டேரெக்டாக கோட்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நான் அவுட் புட்டை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஹாய், ஐ அம் மனோஜ், சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போது பை டிடிஎஸ்எக்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ புக்குங்கிற வேரியபிள்குள்ளே ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டைப் பண்ணி அந்த ஓப்பனுக்குள்ளே ஆர் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் வச்சுருக்க டெக்ஸ்ட் ஃபைல் ஆருங்கிறது நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு ரீட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளால் இப்போ புக்குங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் புக் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அதில் புக்கை வச்சு, அதாவது புக்குங்கிற வேரியபிளை வச்சு நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க லைன்ஸை ரீட் பண்ண போகிறோம். அதாவது புக் டாட் டெக்ஸ்ட் ரீட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லைன்ஸை ரீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்ஜினுங்கிற வேரியபிளுக்குள்ளே அந்த மாடியூலை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பை டிடிஎஸ்எக்ஸ் 3 டாட் இனிட்டுங்கிற ஃபங்க்ஷனை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி புக் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இன்ஜின் வேரியபிள் வச்சு மாடியூல் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் இன்ஜின் டாட் சேங்கிற ஃபங்க்ஷனை எடுத்து அதுக்குள்ளே ஐங்கிற வேரியபிளை கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிள் தான் நம்மளோட டெக்ஸ்ட்டு. அதுக்கடுத்து இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா அதை ரன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணும். ஸோ இதுதான் என்னோடய டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப். வரட்டா மாமே.